ஸ்ரீகுருப்போ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் கண்டனமே பாராட்டு என்ற தலைப்பில் பெரியவா சொல்றதை வாசிக்கிறேன். இது பக்கம் 294லேருந்து 315 வரைக்கும் இருக்கு. இது நாலு பகுதியாக பிரித்து சொல்கிறேன். இன்னைக்கு பக்கம் 294லேருந்து ஆரம்பிக்கிறது. நம் மதத்தை பற்றி இரண்டு கிரிட்டிசிசம் சொல்கிறார்கள். ஏகம் சத் பிரம்மம் ஒன்றுதான், இந்த ஜீவன் கூட அதுதான் என்று ஒரு பக்கம் சொல்கிறோம். ஜீவனே பிரம்மம் என்பதால் ஈஸ்வர பூஜை பக்தி எல்லாவற்றையும் கூட ஞானம் உண்டாகிற போது மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் இங்கேதான் மற்ற எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட சாமிகள் ஒன்றுக்கொன்றும் அகமுடையான், பொண்டாட்டி, பிள்ளை, குட்டிகள் என்றெல்லாம் வேறு ஒரு பட்டாளமே வைத்துக்கொண்டு 100,000 சந்நிதி புராணக்கதை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்டிகை, விரதம், மந்திரம் என்று பண்ணி கொண்டிருக்கிறோம். இதர மதஸ்தர்கள் ஒரே பரமாத்மா, அவனிடம் பக்தி, பிரார்த்தனை, தியானம் என்று தீர்மானமாக வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி இல்லாமல் பிரமாதமாக அத்வைதத்தை சொல்கிற நாம் தான் ஏகப்பட்ட சாமிகள் வைத்துக்கொண்டு திண்டாடுகிறோம். கிறிஸ்துவர்களுக்கு கிறைஸ்டும், அதாவது கிறிஸ்துவும், துருக்கர்களுக்கு நபியும், இப்படியே சிக்குகளுக்கு நானக் என்றும், அந்தந்த மதஸ்தருக்கு தங்கள் மதஸ்தாபகரிடம் மட்டும் ஈஸ்வரனுக்கு சமதியான பக்தி இருக்கிறது என்றால் அது நியாயம். தங்களுடைய ஈஸ்வரனும் கொண்டு சேர்க்க வழி போட்டு கொடுத்தவர்கள் என்று குரு பக்தி மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது நியாயம். பௌத்தத்திலும் ஜெயனத்திலும் ஈஸ்வரனே கிடையாது. ஆனாலும் தத்பரீதியில் அவர்கள் சொல்லும் மோட்ச நிலையை ஸ்வயமாக அடைந்து அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருப்பவன் எப்படி இருப்பான் என்று பிரத்யட்சமாக புத்தரும் ஜீனரும் காட்டுகிறார்கள் என்பதால் அவர்களை பக்தியோடு பூஜிக்கிறார்கள். புத்தரை, ஜீனரை சிருஷ்டிகர்த்தா, சுவாமி என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லவே மாட்டார்கள். புத்தரை அவதாரம் என்று கூட நாம் தான் சொல்கிறோமே தவிர பௌத்தர்கள் அப்படி சொல்வதில்லை. பூர்ண ஞானி என்றே புத்தரை, ஜீனரை அந்த மதத்துக்கு மதக்காரர்கள் பூஜை பண்ணுகிறார்கள். இந்த இரண்டு மதங்களுக்கு சுவாமி இல்லாவிட்டாலும் கர்மாதீரியலும் எனவே ஜென்மாந்திரத்திலும் நம்பிக்கை உண்டு. நிர்வாணம், கைவல்யம் என்கிற மோட்சஸ்திதி லபிக்கிற வரையில் லோகம் என்று ஒன்று நடக்கிற போது அது கர்மாப்படியே பலன் தருகிறது என்கிறார்கள். இப்படி லோகம் உள்ளவரையில் தேவதைகள், கிரகங்கள் எல்லாமும் உண்டு. அவற்றுக்கு உள்ள ஒவ்வொரு சக்தியால் ஒவ்வொரு வித அனுகிரகம் பண்ணுகின்றன என்று வைத்துக்கொண்டு நம் மாதிரியே பூஜை பரிகாரம் செய்கிறார்கள். தங்களை விட ஜாஸ்தி ஞானம் படைத்தவர்கள் என்பதற்காக புத்தரை, ஜீனரை பூஜை பண்ணுகிறது போலவே தங்களுக்கு இல்லாத சில சக்திகள் படைத்தவர் என்பதால் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள், சுவாமி என்று நினைத்தல்ல. இந்துக்கள் மட்டும் சுவாமி சுவாமி என்று நினைத்துக் கொண்டே ஏகப்பட்ட தெய்வங்களை பூஜை பண்ணுகிறார்கள் என்பது முதல் கிரிட்டிசிசம். இன்னொன்று, அதாவது மேலே சொன்ன பல தெய்வ வழிபாடாவது தொலைகிறது. தப்பாகவோ ரைட்டாகவோ ஒன்றையோ பலவற்றையோ சுவாமி என்று வைத்துக் கொண்டு விட்டால் அப்புறம் அதை பூஜை பண்ணத்தான் வேண்டும். ஆனால் இம்மாதிரி கூட சுவாமி சம்பந்தமே இல்லாத அநேக காரியங்களைத்தானே உங்கள் மதத்தில் அதிகம் சொல்லி அதைத்தானே பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். பிதிர்காரியம் முதலானவற்றையும் தான் சொல்கிறார்கள். கிரிட்டிசிசம் வாஸ்தமாகத்தான் தோன்றுகிறது. மற்ற மதங்களில் ஒரு சுவாமியிடம் பக்தி இருந்தால் போதும், அவரை தியானம் பிரார்த்தனை பண்ணினால் போதும் என்று இருக்க அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சொல்கிற நம் மதத்தில்தான் சுவாமியையோ அல்லது ஒரு தேவதையோ கூட உத்தேசிக்காமல் பித்தர்களை உத்தேசித்தே ரொம்ப பெரிய காரியங்களை பண்ணுகிறோம். 10 நிமிஷம் பூஜை கூட பண்ணாதவனும் மணிக்கணக்காக திவசம் பண்ணுகிறான். செரிமணி என்றாலே திவசம் என்ற அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம். லீவு போடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டுமென்றால் சொல்வதென்றால் கூட செரிமணி என்று சொல்லிவிட்டால் காரியாலயத்தார் ஆட்சேபிக்க மாட்டார்கள் என்பதால் அப்படி சொல்கிறதாமே. தாயார் தகப்பனார் போய்விட்டால் 10 நாள் 13 நாள் ஏகப்பட்ட காரியம், அப்புறம் மாசம் மாசம் வேறு. இவர்களுக்கு முன் தலைமுறைகளுக்கு சேர்த்து ஆயுள் உள்ள வரைக்கும் அமாவாசை தரப்படும். இப்படியெல்லாம் வைத்திருக்கிறது. ஒருத்தர் போய் எத்தனையோ வருஷம் கழித்தும் தாத்தா வரார், பாட்டி வரார் என்று சொல்லிக்கொண்டு சிராதம் பண்ணும்படி வைத்திருக்கிறது. இதை அநேகமாக முன் தலைமுறைக்கு பண்ணுவது, கூட பிறந்தவர்கள், வயிற்றில் பிறந்தவர்கள் ஆகியவர்களுக்கு அபர காரியாதிகள் செய்வதாக அதிகம் ஏற்படுவதில்லை. இது தவிர தனக்கும் தன் பின் தலைமுறைக்கும் பண்ணுவதாகவும் அநேக காரியங்களை மதமே கொடுத்திருக்கிறது. மற்ற மதத்தில் தனக்கோ அகத்து மனுஷர்களுக்கோ பிறந்த நாள் என்றால் கேண்டில் கேக் என்று சுருக்கமாக காரியம் முடிந்து விடுகிறது. கல்யாணமும் ரொம்ப சிம்பிள் சடங்குதான். இங்கேயோ கர்ப்பாதானம், வம்சவனம், சீமந்தம், ஜாதகர்மம், நாமகர்மம், வித்யாபியாசம், உபநயனம், ஒவ்வொரு வருஷமும் ஆயுஷோமம், கல்யாணம் என்றால் 4 நாள் அவபாசனம், அதை நிறுத்திவிட்டார்களே என்று அத்வைத குரு நான் கூ கூ என்று கத்துகிறேன்.
இப்படி ரொம்பவும் எலாபரேட்டாக காரியங்களை வைத்திருக்கிறது. இதிலெல்லாம் தெய்வ சம்பந்தம் இருக்கிறது என்றாலும் தெய்வத்துக்காக தெய்வ சம்பந்தம் இல்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு நல்ல பிள்ளையாக பிறக்க வேண்டும், பிறந்த பிறகு அந்த பிள்ளை நல்ல ஆயுசோடு இருக்கணும், நன்றாக படிக்கணும் என்று எல்லாம் ஒரு சின்ன மனுஷ்ய சக்களை சென்டராக வைத்து அதை உத்தேசித்து செய்வதாக இருக்கிறது. வைதிக அனுஷ்டானத்துக்கே முதுகெலும்பு என்று சொல்கிற பஞ்ச மகா யஜ்யங்களில் இப்படியே வேதாந்தமாக தியானம் செய்வதோ ஒரே ஈஸ்வரனின் பக்தியிலே உருகிப்போவதோ காணவில்லை. யாகங்கள் எல்லாமும் இப்படித்தான். மொத்தத்தில் அநேக தேவதைகள், ஊர் தேவதை மாதிரி சில்லுண்டி சாமிகள், பூத பிரேத பிசாசங்கள் உள்பட பலவற்றுக்கும் பூஜை பலி இவைதானே அதிகமாக இருக்கின்றது. இப்படி இரண்டு கிரிட்டிசிசம், ஒன்று ஒரே பரமாத்மா என்று வைத்துக்கொண்டு அதனிடமே ஐகாக்கிரய பக்தி பண்ணாமல் நூறாயிரம் சாமியிடம் புத்தியை சிதறவிடுகிறீர்களே என்பது, இன்னொன்று கண் முன்னாடி இருப்பவர்களுக்கு தொண்டு சோசியல் சர்வீஸ் செய்வதற்கு பொழுதில்லாதபடி எப்பொழுதோ செத்து போனவர்களுக்காக ஏன் இப்படி சிராத்தாதிகள், நான் நன்றாயிருக்கணும், என் பிள்ளைக்குட்டி நன்றாயிருக்கணும் என்றே செல்ஃபிஷாக எதற்கு இத்தனை சடங்கு, எனக்கு உடம்பு சரியாக போகவில்லை அதற்காக நவகிரக சாந்தி, பிள்ளைக்கு படிப்பு வேணும் அதற்காக மேதா தட்சிணாமூர்த்திக்கு பூஜை, அகத்தில் வேறு ஏதோ இடைஞ்சல் போகணும் அதற்காக குலதெய்வம், ஏதோ ஒரு காட்டேரிக்கோ கருப்பண்ணசாமிக்கோ படையல், கிரகப்பீடை போகணும், ராகுவுக்கு கேதுவுக்கு, சனிக்கு ஹோமம், எள்ளு கொள்ளு ஏதோ நைவேத்தியம், எல்லாம் செல்ஃபிஷாக பக்தியே இல்லாமல் பிசினஸ், அதில் கூட லஞ்சம் மாதிரி இருக்கிறதே. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நமக்கும் நம் மதம் நம்மை இப்படி ஹீனமாக வைத்திருக்கிறதே, அந்த மதங்களில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பகவான் இருக்கிறான், அவனுக்கு சிம்பிளாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் என்று இருக்கிற பக்வ புக்தி நமக்கு இல்லையே என்றுதான் இருக்கிறது. காட்டேரியிலிருந்து நிர்குண நிஷ்கல நிராமயம் என்ற பரபிரம்மம் வரை எல்லாவற்றையுமே போட்டு அவியல் பண்ணி கொண்டிருக்கிறோமே என்று தோன்றுகிறது. சரியாக நம் மதத்தை புரிந்து கொண்டால் அதில் இப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று நம்மிலே அறிவாளிகளாக பிலாசபர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். பரமாத்ம தியானம் இல்லாவிட்டால் சர்வசக்தியாக இருக்கப்பட்ட ஏக வஸ்துடன் காரிய காரணம் இல்லாத பக்தி இதுதான் நம் மத கோட்பாடு. வயலில் களை வந்து சேர்ந்து பயிரையே நாசம் பண்ணிவிட்டு ஒரேடியாக விருத்தியாக்கிறது போல மற்ற விஷயங்களும் சடங்குகளும் நம் மதத்தில் களையாக வந்து சேர்ந்து வளர்ந்து விட்டன. முக்கியமாக பிரீஸ்ட்வுட்டின் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்டினால் இப்படி ஆகிவிட்டது என்கிறார்கள். பார்ப்பான் தட்சிணை தட்சிணை என்று தண்டிக்கொள்வதற்காக இப்படியெல்லாம் சடங்கு என்று வைத்து ஏமாற்றுகிறான் என்பதைத்தான் இப்படி கௌரவமாக பிரீஸ்ட்வுட்டின் வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் என்கிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.